பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எம்ஆர்எல் ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 12 ஆண்டு கொண்டாட்டம். ஓஎம்ஆரில் டிடிசிபி அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸை வட்டி இல்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். ஐஎஸ்ஓ 9001:2015 சான்றிதழ் பெற்ற நிறுவனம். கான்டாக்ட் 9962888888. ட்ரெயின்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு நல்ல வெப்பன் ட்ரெயினான ஒரு ஆள்லாம் இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் குறுக்க வந்தாங்கன்னா சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நான் மிகப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஹைலி ட்ரெயின்டு பர்சன்ஸ் வந்து லட்சக்கணக்கில் உள்ள மக்கள்கிட்ட நடமாடுறது ஒரு ஆபத்தாக அவங்களுக்கு தோணல. ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது சாம்பியன் நடந்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் மிதிச்சுட்டு செத்ததெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏய், சோல்ஜர் வளரன் மேலே ஏறி மிதிச்சு அவ்வளோ போட்டி என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு? இப்போ அப்போ சம்பளம் கொடுக்க, பென்ஷன் கொடுக்க பணம் இல்லை. அப்போ நாட்டை 8 வருஷமாக எந்த லட்சணத்தில் நடத்திருக்கீங்க நீங்கள்? மார்ட்டின் வந்து பாஜகவோட இணக்கமாக இருப்பார், அவர் மருமகன் அர்ஜுன் திமுகவோட இணக்கமாக இருப்பார். இந்த பணக்காரங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் மட்டத்தில் இணக்கமாக இருப்பாங்கன்றதுலாம் எனக்கு தெரியும். பெரிய கம்ப சுற்றாரு. அர்ஜுன் எங்கே இருக்காரு? சபரிசு கூட தானே இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? திமுக சார்பாக தனியார் ஒட்டுகேட்பு வேலைகளை செய்தவர் தான் அர்ஜுன் தேர்தலுக்காக. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னத்தியர்கள் வந்து சாதியை பத்தி பேசுறாங்க, நம்முடைய பின்னாடி இருக்க தம்பி தங்கைகள் வந்து எல்லா சமாதான டீச்சர் நினைக்கக்கூடிய சூழலை கேட்கும்போது ரொம்பவே மெய்சிலுத்து போனேன். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பையன் வந்து அந்த பையன் சொல்றான் எல்லாம் சமம்னு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை நம்பிக்கை வருது எனக்கு. எனக்கு இந்த சாதி வரி பிடித்த சமூகமாக இது கடைசி வரை இருக்காதுன்ற நம்பிக்கை அந்த மாணவன் ஏற்படுத்தி. ரீசெண்டாக ஒரு விஷயம், இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பையும் ஒரு அனலையுமே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அக்னிபாத் அப்படிங்கிற திட்டம், இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக பல 17.5 வயசு, ரொம்ப புதுசாக இருக்குது, 17.5 வயசுலேருந்து 21-22 வயசு வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா இளைஞர்களையுமே வந்து இராணுவத்தில் சேரலாம். 4 ஆண்டுகள் தான் பணியிருக்கும், ஓய்வூதியம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நானும் வந்து பணி செய்யலாங்கிறாங்க. இன்னும் 1.5 வருஷம் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மக்களவைத் தேர்தலுக்கு. இந்த நேரத்தில் இப்படி அறிவிப்பு அறிவித்து இத்தனை பேருக்கு லட்சங்களுக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கடும் எதிர்ப்புகள் எதிர்கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. வட இந்தியாவில் முக்கிய பல மாநிலங்களில் வந்து ரயில்களை எரிக்கிறாங்க இளைஞர்கள். இது இந்த எதிர்ப்பு சரிதானா? சரிதான், என்ன தப்பு இல்லை. நீங்கள் பிஜேபி எதை செஞ்சாலும் நான் சந்தேகத்தோடு தான் பார்ப்பேன். அப்படி தான் அவர்களோட ட்ராக் ரெக்கார்டும் இருக்குது. நீதித்துறையை காவிமயமாக ஆக்கிட்டீங்க, தேர்தல் ஆணையத்தை காவிமயமாக ஆக்கிட்டீங்க, பல்கலைக்கழகங்களை காவிமயமாக ஆக்கிட்டீங்க, சென்சார் போர்டை காவிமயமாக ஆக்கிட்டீங்க. இன்னும் வந்து காவிமயம் ஆகாத ஒரு அமைப்பு என்றால் நான் நமது இராணுவத்தை சொல்லுவேன். இன்னும் நான் ஆஃபீஸர்ஸ்டெல்லாம் பேசுகிறேன், என்ன சார் இந்த ரிட்டையர்ட் அதிகாரிங்களாம் வந்து டிவியில் இப்படி மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சங்கீஸ் மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, சங்கர் இங்கே அப்படி வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, வெளியில் இருக்க இந்த ஆர்மி ஆஃபீஸரோட வாட்ஸ்அப் குரூப்லாம் சங்கீத்தனமாக பேசுவாங்க. பட் ஃபோர்ஸ் இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்குது. நீங்கள் உலகின் நமது அருகாமை அண்டை நாடுகளே எடுத்துங்க, ஆர்மி வந்து உள்ள இராணுவ புரட்சி கட்சியெலாம் வரும், நம்ம ஆர்மி ப்ரொஃபஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு தான் இன்னும் அப்படி தான் இருக்குது. இவங்களால் பெரிய அளவில் உள்ளெல்லாம் பெனிட்ரேட் பண்ண முடியல, அதை பெனிட்ரேட் பண்ணுறது தான் இந்த வேலை. இது உடனே இது ஆர்எஸ்எஸ் கூட நினச்சி பேசுறது, இதெல்லாம் வந்து வேறு எப்படி நினச்சி பேசுறது? அப்படி தான் பேசணும். புதிய கல்விக் கொள்கை ஆர்எஸ்எஸ் கூட நினச்சி பேசாமல் எது கூட நினச்சி பேசுறது? இராணுவத்தில் அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறது எப்படி? என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க. 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க ட்ரைனிங்கு, இப்போது ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து இப்போ இந்த டவுசரை போட்டுக்கிட்டு இந்த லத்து சிலம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சண்டை கிண்டெல்லாம் போட முடியாது, கரெக்டாக? அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தமாஷா மீம் ரெடி பண்ணுறதுக்கு வேணால் அது ரெடி ஆகும். இப்போது உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெயின்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு நல்ல வெப்பனில் ட்ரெயினான ஒரு ஆள்லாம் இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் குறுக்க வந்தாங்கன்னா சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நான் மிகப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஈஸியாக இருக்குமா இருக்காதா? ப்ரைவேட் மிலிஷியான்னு சொல்லுவாங்க அதை, ஓகேவா? அதை அந்த பயிற்சியிலெல்லாம் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ காசு கொடுத்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு பதிலாக மக்கள் வரிப்பணத்தில் இராணுவத்தை விட்டு நீயே ட்ரைனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு மீதி 4 வருஷத்தில் நீ திரும்பி வந்துருன்னா நான் கேட்குறேன், இராணுவ வேலை என்பது என்ன டூரிஸ்ட் பாட்டா? இந்த மாதிரி இந்த வெறும் 4 வருஷம் ட்ரைனிங் முடிச்சோடனே பார்டருக்கு எப்படிங்க அனுப்புவீங்க? வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக பார்க்கக்கூடாது. நீங்கள் தானே சார் சொன்னீங்க பக்கோடா போடுறது கூட தான் வேலைவாய்ப்புன்னு சொன்னாரா இல்லையா மோடி? அது மாதிரி பக்கோடா கடை போடுங்க, எதுக்கு இராணுவத்தை நோண்டுறீங்கன்னு தான் கேட்குறேன். பென்ஷன் கொடுக்க துப்பு இல்லைன்னா இன்னொன்று, 1 rank 1 pension ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 0 rank 0 pension ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு எனக்கு, கரெக்டு தானே? இதுக்காக சில விஷயங்கள்லாம் டிங்கர் பண்ணக்கூடாது அருள்மொழி. இராணுவம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இவ்வளோ நாளாக நான் சொன்னேன், பெருமையோடு சொல்கிறேன், எந்த நாட்டில் எது நடந்தாலும் நம்ம இராணுவம் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் உள்ளே தலையிடாதுன்றதில் நான் இன்னும் நம்புகிறேன். எனக்கு ஆஃபீஸர்ஸ் தெரியும்,
இந்த 4 வருஷ ஆளுங்களை சேர்த்திங்கன்னா நான் நம்ப மாட்டேங்க. இல்லை, நான் அந்த சில மாணவர்கள்ட்ட நான் பேசின வடைந்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நண்பா நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன், இதுக்கான ஒரு தகுதி தேர்வு இருக்குது, ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் அவங்க வர்றது இது வந்து ஒரு வேற ஒரு ஆபத்து. விஷயம் அருள்மொழி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதற்கு முன்பு பிஜேபி இல்லை காங்கிரஸ் அரசியல் வந்து 2012 வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. 5 வருஷம் நீங்கள் இராணுவத்தில் வேலை பார்த்தீங்கன்னா யூ கேன் பி இன்டக்டட் இன்டு ஐபிஎஸ். ஒரு சர்டன் நார்ம்ஸ் கிரைட்டீரியா இருக்கு, ஒரு ஒரு மைல்டு ஒரு தேர்வு வைப்பாங்க. ஓகே, ஐபிஎஸ் யூ கேன் ஆல்சோ ஜாயின் குரூப் 1. ஓகே, அந்த ஸ்கீமை காங்கிரஸ் சிதம்பரம் அவர்கள் இருக்கும்போது தான் காங்கிரஸ் கொண்டு வந்தது. 2 வருஷம் அது அமலில் இருந்தது. குஜராத் முதல்வராக இருந்த மோடி என்ன சொன்னார் தெரியுமா? அது என்ன, ராணுவம் ட்ரெயின் பண்ணி அவன் எப்படி ஐபிஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகிறதுக்கு இதை சொன்னார். அவன் எப்படி ஐபிஎஸ் ஆகலாம், ராணுவம்னா என்ன சும்மா வகுமான, அவர் தான் தேசப்பத்தியில் செம்ம உருட்டு விட்டுவார் தெரியல, அது மாதிரி உருட்டினார் தேஷ்வாசியோ அப்படின்னு. 2014 இந்த ஸ்கீம் தப்புன்ட்டு ரத்து பண்ணார் மோடி அவர்கள். நான் அந்த எக்ஸாக்டாக அந்த ஸ்கீம் சொல்கிறேன், ரத்து பண்ணார். இப்போ இதுக்கு பேர் என்ன, அவனை அதை 5 வருஷம் சொன்னான், 5 வருஷம் முடிச்சுட்டு போலீஸ்க்கு தான் அதை சொன்னாங்க. நீ 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு எங்கே வேணாலும் போனால் என்ன, பேங்க் வாசலில் ஏடிஎம்ல நீ ஏடிஎம் வாட்ச்மேனாக இருப்பான் அவன். இன்னொன்று, இந்த மாதிரி ஹைலி ட்ரெயின்டு பர்சன்ஸ் வந்து லட்சக்கணக்கில் உள்ள மக்கள்கிட்ட நடமாடுறது ஒரு ஆபத்தாக அவங்களுக்கு தோணல, தவறாக சொல்லலை, ஆபத்தாக தோணுது, கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவனா இப்போ இங்கே போயிட்டு வரேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருள்மொழி. நெய்வேலியில் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் ஏதோ ஒரு கோவம் வந்துச்சுன்னு பக்கத்தில் ஒரு அந்த ஊருக்காரன் ஒருத்தனை சுட்டான், ஞாபகம் இருக்கா? நம்ம அண்ணன் வேல்முருகெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணார், காம்பன்சேஷன் கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி மன அழுத்தத்தில் சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் வீரர்கள் எத்தனை பேர் சுட்டு கொண்டு சாகிறார்கள், தற்கொலையே பண்ணி சாகிறார்கள், தற்கொலை பண்ணிக்கிற இது மாதிரி நிறைய இருக்குது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இவங்க வெளியில் வரும்போது தே ஆர் ட்ரெயின்ட் இன் ஆல் வெப்பன்ஸ் மறந்துடாதீங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஆர்மியில் இருக்கவன் அவன் சோல்ஜராகவே மாறிடுவான், சாகிற வரைக்கும் அவன் சோல்ஜர் தான். நீங்கள் ரிட்டையர் ஆகி பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு டெய்லி சேவ் பண்ணிருப்பான், என்னங்கண்ணா இல்லை இல்லை அது பழக்கம், அது அவன் சோல்ஜராக மாறிடுவான், புரியுதுங்களா? இவங்க சோல்ஜராக மாறுவாங்க நீங்கள் நம்புறீங்களா? 4 வருஷம் 2 ஷாட்டு பீரியட் பாஸ், நறுப்போடு விளையாடும். நீங்கள் இன்னைக்கு இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு அருள்மொழி, நாட்டில் இன்னைக்கு கலவரம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோம், நீங்கள் பாய்ங்களை போட்டு ரொம்ப நோண்டுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, நாட்டில் வந்து அங்கே அங்கே கலவரம் வந்து அதிகமாகுது. காஷ்மீரில் பழகப்பட்டு போச்சு ராணுவம், அதனால் அவங்க வந்து இந்த கல்லெட்டு தெரிகிற குழந்தைங்க மேலாம் பெல்லெட்டு கண்ணில் சுடுற அளவுக்கு ஆகிட்டாங்க. நாட்டில் மற்ற இடங்களில் ஒரு கலவர வன்முறை சூழல் வருது. நமது இராணுவத்தை அழைத்து நீங்கள் இவனுங்களை சுடுன்னு சொன்னால் நம்ம இராணுவம் சுடுறதுக்கு மறுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது தெரியுமா? அங்கே இருக்கவங்க பூரா யார், தமிழன், சீக்கியன், தெலுங்கன், மராத்திக்காரன் இருக்கான். சம்டைம்ஸ் என் சொந்த நாட்டு மக்களை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க ஆஃபீஸர்ஸ். ஓகே, இன்னொன்று கமாண்ட் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க, பட்டு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று சார், ஆஃபீஸர்ஸ் எங்களை டிப்ளாய் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள எங்களை அனுப்பாதீங்க, போய் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, போய் சுடுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? சொந்த நாட்டு மக்களை நாங்கள் சுட மாட்டோம், இராணுவத்தோட வேலை அதுலன்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த 4 வருஷம் அப்ரண்டிஸ்ங்களை உள்ள அனுப்பிச்சாங்கன்னா அவங்க சுடுவாங்க பாஸ், அவங்க மெச்சூரிட்டி இருக்காது. அதற்காக ஏன் இந்த திட்டம் இருக்கக்கூடாது? நான் ஏதோ பீதி கிளப்புறேன்னு நினைக்காதீங்க, இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இதெல்லாம் செய்வாங்க. இன்னொன்று, எதுக்கு சார் இப்போ இது, எதுக்கு இந்த ஸ்கீம் சொல்லுங்க? தேசத்தினுடைய நலன் காப்பதற்கு, தேசத்தினுடைய பாதுகாப்பில் நினைந்து கொள்ள. இப்போ இருக்கிற ராணுவம்லாம் பாகிஸ்தானோட நலனை காக்கிறதுக்கு இருக்காங்களா? ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, ஜாயின் தி ஆர்மி ஜாயின் நேவி, இதெல்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இந்த இடங்கெல்லாம் ஏங்க போராட்டத்தில் நடத்துகிறான்? யோ, நாங்கள் ராணுவத்தில் சேர்றான், நாங்கள் படிச்சுட்டு தான், நீனே 4 வருஷத்துக்கு வாட்ச்மேன் வேலைக்கு கூப்பிட்டுருக்கின்ற, அதுக்கு தான் கோத்து தான் பண்ணுறேன், ரெடியாக தானே இருக்காங்க. ஏங்க ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாம்பி நடந்து ஒருத்த மேலே ஒருத்தர் மிதிச்சுட்டு சேர்த்ததெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏய், சோல்ஜர் வேலைன்னு மேலே ஏறி மிதிச்சு அவ்வளோ போட்டி, என்ன குறைஞ்சு போச்சு உங்களுக்கு? போ, அப்போ சம்பளம் கொடுக்க, பென்ஷன் கொடுக்க பணம் இல்லை, அப்போ நாட்டை 8 வருஷமா எந்த லட்சணத்தில் நடத்திருக்கீங்க நீங்க? நம்ம வந்து ஏடிஎம்ல ஏன்டா எங்களுக்கு துட்டு இல்லாம ரூபா நோட்டை இப்படி வந்து நீங்க 500,000 செல்லாததுன்னு சொன்னீங்கன்னா எல்லையிலே அப்படின்னு சொன்னீங்க நீங்க, அப்ப அந்த எல்லையிலே இருக்கிறவனு கூட நீங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம தான் நீங்க நாட்டை நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட கையாளகத்தானதுக்காக ராணுவத்தை டிங்கர் பண்ணி ராணுவத்தை வந்து ஒரு டேமேஜ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க, அதெல்லாம் எப்படி பா சேர்த்துட்டு இருக்க முடியும்? தேசநலனுக்கு எதிராக போக முடிய வாய்ப்பு இருக்கு. எதிரானது தான் இந்த திட்டம். நீங்க முன்னாள் ராணுவ அதிகாரிகள் ஒவ்வொருத்தரா கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாக்குறீங்கல்ல, அவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்க. சும்மா நீங்க சொல்லும்போது என்னுடைய வீரியம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மூத்த ஊடகவாளர் திரு அரவிந்த் அக்ஷன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த லாட்ரி மாட்டின் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சு, நீங்கள் நிறைய இடத்துல அவரை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அவர் வந்து 100 கோடி வந்து பாஜக கொடுத்தனுடைய பின்னணி அப்படிங்கிறது, தனியார் ரயில் முதல் முறையாக இந்தியாவில் இயக்குவதற்கான அனுமதியை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. தனியார் ரயில், அதுவும் லாட்ரி மாட்டின் அவர்களுடைய கையில் போகிறது அப்படிங்கிறது, இந்த ரயில் பயணத்தினுடைய சாதாரண எளிய மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய பயன்பாட்டை வந்து விளக்குவதற்கான ஒரு சூழல் அது இருக்குமா? அது இருக்கும் இல்லாமல் போகும் அது குறித்து உறுதியாக சொல்ல முடியாது. பட் தனியார் மையத்தை இன் பிரின்சிபிள் எதிர்க்கிறோம். லாட்ரி மார்ட்டின் 100 கோடி கொடுத்துருக்காரு, அதனாலேயே அவருக்கு தூக்கி கொடுத்துட்டாங்களான்ற குற்றச்சாட்டை எப்படி சுமத்த முடியும்?
இப்போ இந்த ஆண்டு ரயில் நடத்துறதுக்கு 10 கோடி ரூபாய் அப்படின்ட்டு டெண்டரில் ஒரு மினிமம் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 10 பேர் பிட் பண்ணுறாங்க. ஒருத்தன் 15 கோடி சொல்கிறான், ஒருத்தன் 20 கோடி ஆஃபர் பண்ணுறான், ஒருத்தன் 30 கோடி ஆஃபர் பண்ணுறான், ஒருத்தன் 50 கோடி ஆஃபர் பண்ணானா யார் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு? யார் அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அது மாதிரி மாட்டின் அதிக பணம் கொடுத்துருக்கலாம். அதை எப்படி குறை சொல்ல முடியும்? லாட்ரி விற்கிறவன் அதிக பணம் கொடுப்பான், சாராயம் விற்கிறவன் அதிக பணம் கொடுப்பான், கவர்மெண்ட் இதை வேண்டாம்னு சொல்லுங்கன்ட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிரின்சிபலாக ரயிலை தனியார் மயமாக்குவதை எதிர்க்கிறேன். மாட்டின் கொடுத்ததுக்கு நிச்சயமாக ஒரு அமௌண்ட் பேசிட்டு தானே கொடுத்துருப்பாங்க. அதில் 4-5 கம்பெனி இருந்திருக்கும், இங்கே அதில் மெனிப்புலேஷன் நடந்திருக்கலாம். பட் அதிக பணம் இல்லாமல் குறைந்தவான பணத்துக்கு மாட்டினோட நிறுவனம் டெண்டர் பிட் பண்ணி கொடுத்துருந்தா அது அஃபென்ஸ். 10 பேர் வரா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிட்டர் மாட்டின்னு சொன்னாலும் நீங்கள் எப்படி ப்ளேம் பண்ணுவீங்க? அதனால எனக்கு அதோடு இல்லை, இதுவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது இதெல்லாம் வந்து உண்மைதான். தனியார் மயத்தை நான் என் பிரின்சிபல் எதிர்க்கிறேன். மாட்டின் பிட்டு பண்ணி அதிக பணத்தை கொடுத்துருக்கலாம். லாட்டி மாட்டின் வந்து பாஜகவோட இணக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அப்படியே இவர் வந்து அவங்க கூட இணக்கமாக இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி? எனக்கு அந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. மார்ட்டின் வந்து பாஜகவோட இணக்கமாக இருப்பார், அவர் மருமக அர்ஜுன் திமுகவோட இணக்கமாக இருப்பார். இந்த பணக்காரங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் மட்டத்தில் இணக்கமாக இருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். இவரும் பெரிய கம்பசூத்தம் கிடையாது. அர்ஜுன் எங்கே இருக்காரு? சபரிசு கூட தானே இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? திமுக சார்பாக தனியார் ஒட்டுகேட்பும் வேலைகளை செய்தவர் தான் அர்ஜுன் தேர்தலுக்காக. அதனால் இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே இங்கே பாருங்கள், பிஜேபி எதுக்குறோன்னு பேசிட்டு இருப்பாங்க, அர்ஜுனை கூட வச்சுட்ருப்பாங்க. அர்ஜுன் திமுகவான், அவர் மாமனார் பிஜேபியான். எப்படி லாட்டரி மாட்டினுடைய பின்னணி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்கள் குறிப்பாக சாதி எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மக்கள் இளைஞர் மத்தியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சமத்துவமான ஒரு சூழல் வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணமாக இருக்குது. நிறைய வீடியோக்களையும் மக்களும் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று ஒரு ஆடியோ வழியாகி ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை வந்து உருவாக்கியிருந்தது. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன்கிட்ட பேசுகிறாங்க. அவன்கிட்ட வந்து சாதி பேரணி இந்த சாதி தானே அப்படிங்கிறாங்க. இந்த சாதியை சேர்ந்தவங்க கையில் வந்து இந்த ஒட்டுமொத்த பள்ளியினுடைய நிர்வாகம் போக போகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சமந்தானே டீச்சர் அப்படின்னு அந்த மாணவன் சொல்கிறான். நேற்று முழுக்க முகநூல் ட்விட்டர்களில் அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்டஸாகவே இருந்துச்சு. இதை கேள்விப்படும் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? இதை கேட்டிங்களா? எனக்கு அதிர்ச்சி வரல அருள்மொழி. அதிர்ச்சி வரல? இப்போ ஒரு ஆசிரியர் அதை வந்து இந்தம்மா மாட்டிக்கிச்சு. மாட்டிக்காத பல சாதி வெறி பிடித்த ஆசிரியர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இப்போ பணி இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இந்த அம்மாவெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த அரசு ஆசிரியர் இதெல்லாம் தயவுதாட்சியமே பார்க்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்கிறான், எல்லோரும் சமந்தானே டீச்சர், நீ தானப்பா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாரதியாரை சொல்லி தெரிய சாதிகள் இல்லையடி பாப்பான் தானே சொல்கிறேன். நீ அவன்கிட்ட அவன் என்ன ஆள், இவன் என்ன ஆள், நீ பேசிட்டு தான் அவன் வளரும்போது ஒரு சாதி வெறியை நான் வளர மாட்டான். இதை வெறுமனே இந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணுறதோட இல்லாமல் மாணவர்களிடையே சாதி வெறியை யாராவது ஆசிரியர்கள் புகட்டுவதாக புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுப்போம் என்பதை பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கையாகவே அனுப்பணும். ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். நீங்கள் சாதி கயிறுலாம் கூட இனிமேல் பல இடங்களில் இருக்குது அது. பட் கொஞ்சம் அது சோஷியோ ப்ராப்ளம். நீங்கள் போய் திடீர்னு நீ கயிறு கட்டாதுன்னு சொன்னால் அந்த ஜாதிக்காரர் 50 பேர் வரும். இது கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மேனேஜ் பண்ண முடியும் என்று நான் நம்புகிறேன். ஸோ இதை உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். இது இருக்குது அருள்மொழி, சவுத்து பூரா இருக்குது. இதை கல்வித்துறை வந்து ரேண்டமாக இன்ஸ்பெக்ஷன் அது இதெல்லாம் பண்ணி உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. வெளியில் வந்து இது ஒரு 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 இது ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கலாமே. உண்மைதான், இந்த ஆடியோ ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் மத்தியில் இன்னும் வந்து இந்த 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 நான் இன்னும் சொல்ல போனேன்னா, இந்த சாதி ஒழிப்புன்றத ஒரு ஒரு ரெண்டு பாடமாகவே புதுசாக அறிமுகப்படுத்துங்கன்றேன். அம்பேத்கர் இன்னும் 5-6 சாப்டர் வைங்க. அம்பேத்கர் பெரியார் 2 சாப்டர் வைங்க, சரியாயிடுவான். இந்த பையனை மாதிரி இன்னும் டக்கரான பசங்களாம் பசங்களாம் உருவாயிடுவாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னத்தியர்கள் வந்து சாதியை பற்றி பேசுகிறாங்க, நம்முடைய பின்னாடி இருக்க தம்பி தங்கைகள் வந்து எல்லா சமாதான டீச்சர் நினைக்கக்கூடிய சூழலை கேட்கும்போது ரொம்பவே மெய்சிலுத்து போனேன். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பையன் வந்து அந்த பையன் சொல்கிறான் எல்லாம் சமம்னு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை நம்பிக்கை வருது எனக்கு. எனக்கு இந்த சாதி வெறி பிடித்த சமூகமாக இது கடைசி வரை இருக்காதுன்ற நம்பிக்கை அந்த மாணவன் ஏற்படுத்துகிறான். இந்த சின்ன பையன் குழந்தைங்க பாஸ், ஒன்றும் இல்லை, நான் எளிதாக சொல்கிறேன் பாஸ். ஒரு குழந்தை இந்த 7 மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறகுது. ஒரு 4 எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை கொண்டு போய் முஸ்லீம் வீட்டில் விட்டுறது, ஒரு குழந்தை கிறிஸ்டின் வீட்டில் விட்டுறது, ஒரு குழந்தை ஐயர் வீட்டில் விட்டுறது, ஒரு குழந்தைய ஒரு தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் விட்டுருச்சுன்னா அவர்கள் எப்படி வளருவார்கள்? அவனுக்கு தெரியாது இல்லையா? அந்த முஸ்லீம் வீட்டில் விட்ட குழந்தைய நீ பார்த்தேன்னா யா இல்லான்னுவான். தான எதார்த்தம் நம்ம தானே உருவாக்குறோம். கரெக்டாக சொல்லி கொடுத்தானே கரெக்டாக வருவான் பாஸ். கரெக்டாக சொல்லிக் கொடுக்காம விட்டிங்கன்னா மஞ்சள் சட்டை போட்டு குரிசை கொளுத்துவான். அது இயல்பு. சாதி வெறி ஊட்டுவது இந்த மாதிரி ஆசிரியர்கள் தலைவர்கள் தான். நீங்கள் அதை கரெக்டாக கைடு பண்ணிட்டோன்னா, நீ எந்த சாதியில் அவன் பிறந்திருந்தாலும் அம்பேத்கர் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எப்படி பிறப்பால் ஒருத்தன் தாழ்ந்தவனு சொல்லுங்கன்னா அவனை கேள்வி கேட்க சொல்லி கொடுத்துருக்கனா போதுங்க, ஒழிச்சிடலாங்க. 100 at least 25 years கழித்து தமிழகத்தில் சாதி கலவரங்களே இல்லை என்ற சூழ்நிலை, சாதி வேறுபாடுகள் குறைந்திருக்கிறது என்ற சூழ்நிலை, இதைவிட இன்னும் சிறப்பாக
சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் அதிகரித்திருக்கின்றன என்ற செய்தி இன்னும் 30 வருஷம் கழித்து தமிழகம் கேள்விப்படும். நீங்கள் நான் இருப்போமான்னு தெரியாது, நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக கடந்த சில வாரங்களில் கூட கும்பகோணத்தில் ஒரு காதல் திருமணம் செஞ்ச தம்பதிகளை அந்த சொந்த அண்ணனே வந்து வெட்டி கொண்ட செய்தியும் நம்ம பார்க்குறோம். அடுத்த சில வாரங்கள்லேயே வந்து எல்லா சமாதான டீச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் சொல்வதை போல் அடுத்து முகிழ்ந்து ஒரு மெச்சூரான ஒரு சொசைட்டியாக நம்மளுடைய தமிழ்நாடும் வளரும், இந்தியாவும் வளரணும் அப்படிங்கிற எங்களுடைய எண்ணம் எங்களுக்காக ஒன்று வருகணும். பிரதிபதிக்கு மிக்க நன்றி. நன்றி அருமாள். நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அரசியல் குரல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமர் சந்திக்கிறேன். அதற்கு முன்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் டாட்ஸ் மீடியா.